வணக்கம், நான் உங்கள் டாக்டர் உமாபாரதி பேசுகிறேன். ஸோ நம்ம ஐவிஎஃப் இக்ஸியில் நாங்கள் எம்ப்ரியோவை எப்படி கிரேட் பண்ணுறோம், எந்த எம்ப்ரியோவை நாங்கள் உள்ளே வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஐவிஎஃப் இக்ஸியில் மூன்றாவது நாள் கருவையும் வைக்கலாம், ஐந்தாவது நாள் பிளாஸ்டோசிஸ்ட்டுங்கிற கருவையும் நம்ம வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் ஐந்து நாள் வளர்ந்த கருவை மட்டுமே வைக்கிறோம். ஸோ அது மாதிரி வைக்கும் பொழுது நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மூன்றாவது நாள் கருவை பார்க்கும் பொழுது இந்த நாளுக்குரிய வளர்ச்சி இருக்கா, அதனுடைய செல்ஸ் வந்து ஈக்குவல் சைஸாக இருக்கா, அல்லது கருப்பு துகள்கள் அதில் இருக்கா, ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இது மாதிரி இல்லாத கருவை நம்ம வைக்கும் பொழுது நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ ஐந்தாவது நாள் கருவை பார்க்கும்போது நாங்கள் மூணை வச்சு அதை கிரேட் பண்ணுறோம். அந்த கருவுக்குள்ளே இருக்கிற நீர் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு சைஸ் இருக்குது, நஞ்சு கொடி செல்ஸ் அவுட்டர் செல்ஸ் எப்படி இருக்குது, இன்னர் செல்ஸ் அதாவது குழந்தை ஆகக்கூடிய செல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதை ஆறு கிரேடாக பிரிக்கிறோம். ஸோ மூன்று கிரேடுக்கு மேலே, நாலாவது கிரேடாவோ அல்லது ஐந்தாவது கிரேடாவோ அல்லது ஆறாவது கிரேடாவோ இருக்கும் பொழுது நமக்கு ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரோமோசோமில் குறையுடைய குழந்தைகள் பிறக்கவும் வாய்ப்பு கம்மி, அபார்ஷன் ஆகிறதும் கம்மியாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.